சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், அவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லையா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் என நாள்தோறும் 500 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நாள்தோறும் 1000 பயணிகள் இங்கு வந்து செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் பயணிகளின் வசதிக்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தேநீர் கடைகள், சிற்றுண்டிகள், பழக்கடைகள் என 56 கடைகள் குறிப்பிட்ட அளவில் வைக்க அனுமதியானது அளித்துள்ளது. ஆனால் இந்த பகுதியில் சுமார் 100 மேற்பட்ட கடைகள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து அமைந்துள்ளதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய பயணிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தனர். இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து புகார்களும் வந்த வண்ணமே இருந்தது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பிலும் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருந்தது. அதாவது நடைபாதையை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் திரும்ப எடுக்க வேண்டும், நடைபாதைகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, அவ்வாறு செய்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் குறிப்பிட்டு நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். ஆனால் இங்கு கடை வைத்திருந்த வியாபாரிகள் மாநகராட்சி நிர்வாகம் அளித்த நோட்டீஸ் மீது எந்த ஒரு கவனமும் கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் இன்றைய தினம் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தினர் காவல்துறையினர் துணையோடு தற்போது இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அதிரடியாக அகற்றி வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நடவடிக்கையில் சேலம் மாநகராட்சியின் சூரமங்கலம் மண்டலத்தின் துணை ஆணையாளர் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.